ஏ டுவரி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வைட்டமின் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே பலவிதமான காய்கறிகள் இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இந்த வாழைக்காயில் வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த வாழைக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இந்த வாழைக்காயை வந்து யாராவது சாப்பிட்லாம் யாராவது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சாதாரணமாக இந்த வாழை மரமானது எல்லா இடங்கள்லுமே இப்போ வீட்டு தோட்டங்கள்லேயும் வீடுகள்லேயும் கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாழை மரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்து பொருள்களுமே மருத்துவ குணம் நிறைந்தது அதே நேரத்தில் எல்லாமே பயன்படக்கூடியதாக இருக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த வாழை மரத்தினுடைய இலை பூ தண்டு காய்கள் பழங்கள் அதனுடைய வாழையினுடைய நார் இது மாதிரி அந்த வாழை மரத்தில் வரக்கூடிய அனைத்து பொருள்களுமே உபயோகக்கூடியதாக தான் திகழ்கிறது இந்த வாழைக்காயில் வந்து வைட்டமின் ஏ சி பி சிக்ஸ் ஆகியவை அதிக அளவில் உள்ளது வைட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ இது மாதிரி இந்த வைட்டமின்களும் அந்த வாழைக்காயில் இருக்குது வாழைக்காயில் வந்து பொட்டாசியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து துத்தநாகம் ஆகியவை அதிகமாக இருக்குது இது இல்லாமல் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து நார்ச்சத்து போன்ற சத்துக்களும் அதில் அடங்கியுள்ளது இந்த வாழைக்காயில் எடுத்துகிட்டிங்கன்னா உப்புச்சத்தானது குறைவாக உள்ளது பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாழைக்காயை பயன்படுத்தினா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இது ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த வாழைக்காயில் வந்து நார்ச்சத்தானது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நார்ச்சத்தானது நம்மளுடைய செரிமானத்திற்கு உறுதுணையாக திகழ்கிறது வாழைக்காயில் வந்து இரும்புச்சத்து மற்றும் மாவுச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உறுதுணையாக திகழ்கிறது இந்த வாழைக்காயானது பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது இப்போ நம்ம வந்து வாழைக்காய் வந்து சிறிதளவு மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து சமைச்சு நம்ம சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு பசி எடுப்பது வந்து குறையும் பசி வந்து அதிகமாக எடுக்காது அதே நேரத்தில் நம்ம இது மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாழைக்காயை சாப்பிட்றதுனால அதை அப்படிது வயிறு இறைச்சல் கழிச்சல் வயிற்றில் நீர் ஊறுதல் இரும்பல் இது மாதிரி ஒரு சில நோய்களை போக்குவதற்கு இந்த வாழைக்காயானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது வாழைக்காயை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய உடல் எடையானது குறைவதற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது நம்முடைய குடலை வந்து இது சுத்தம் பண்ணுது அது இல்லாமல் நம் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து கரைத்து வெளியேற்ற இது உதவுகிறது அதனால் அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து வெளியேறினாலே நம்மளுடைய உடல் எடையானது மிக விரைவாக குறைவதை நாம் கண்கூட பார்க்கலாம் வாழைக்காய் நம்ம சாப்பிட்றதுனால இரத்த செல்களில் உள்ள குளுக்கோஸ் உறிஞ்சுவதை தடுக்கிறது இன்சுலின் ஹார்மோன் சுரப்பை அதிகரிக்கிறது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துகிறது நம்ம வாழைக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால நம்முடைய பெருங்குடலில் உள்ள இந்த ஜீரண உறுப்புகளில் தேங்கி இருக்கும் கழிவுகளை வந்து வெளியேற்ற ரொம்ப பயன்படுது அதே நேரத்தில் நச்சு பொருட்களையும் வெளியேற்றுகிறது பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை வந்து வராமல் தடுப்பதற்கு இந்த வாழைக்காயானது ஒரு மிக சிறந்த மருந்தாக திகழ்கிறது இந்த வாழைக்காயில் வந்து கால்சியம் மெக்னீசியம் வைட்டமின்கள் இது வந்து நிறையா இருக்குது இது வந்து ஏன்னா நம்முடைய எலும்புகளை வந்து திடமாக வைத்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைக்காயை நாம் சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த மூட்டு வலி பிரச்சனை வந்து மிக விரைவாக நீங்குவதற்கும் நம்மளை மூட்டு வலி பிரச்சனை அண்டாமல் இருப்பதற்கு ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது இந்த வாழைக்காயை வாரம் ஒரு முறையை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே மூட்டு வலியானது நம்மளை அண்டாது இந்த வாழைக்காயில் இருக்கும் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி சத்தானது நம் உடம்புக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது அதனால் நம்ம வாழைக்காயை வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தாலே நம் உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுகிறது அதைப்பட்டது நம்ம உடம்பு வந்து நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த வாழைக்காயானது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக உள்ளது அது மட்டும் இல்லைங்க வாழை இலையில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்மளுடைய ஆயுள் காலமானது அதிகரிக்கும்னு சொல்லி அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வாழை தண்டு ஜூஸ் போட்டு டெய்லி கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்எல் அளவு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டு வந்தாங்கனாலே அந்த சிறுநீரகத்தில் அடித்திருக்கும் கற்களானது கரைந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது வாழைப்பூவை வந்து சமைக்க நம்ம சாப்பிட்டுகிட்டு இருந்தாலும் நம்மளுடைய சிறுநீரக கற்கள் வெளியேறும் நம்மளது குடலில் தேங்கி இருக்கும் அசுதங்கள் அனைத்தையுமே வெளியேறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மலைச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வாழைப்பூ சாப்பிட்டாங்கன்னா ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது என்ன நேர்களே விலை மிகவும் குறைவாக எல்லா காலங்களிலேயுமே கிடைக்கின்ற இந்த வாழைக்காயை வந்து நாம் வாரம் ஒரு முறை வாங்கி சாப்பிட்டா நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்